Hello guys, welcome back to our channel DIY Skincare and Fashion. So in this video, we are going to talk about CTM routine. CTM is cleansing, toning and moisturizing. So I am going to basic products about CTM. So for skincare, this process is compulsory, very important CTM. If you do makeup, you follow the basic routine of makeup. So that will give you the best results. CTM அப்படிங்கறது நம்ம எதுக்கு பண்றோம்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ன வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகாம ரொம்ப ப்ரொடக்டிவா வச்சுக்கோம் கண்டிப்பா இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஆக்னே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் ட்ரை ஸ்கின்னா இருந்தா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் காம்பினேஷன் சென்சிட்டிவ் அப்படின்னா வந்து நீங்க கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுமே தவிர இஷ்டத்துக்கு எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளென்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கிளென்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கின்ல உள்ள இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து கிளென்சிங்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் அதுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளென்சர்னே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் விற்கிது ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி அண்ட் ப்ளீஸ் 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 கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் எதுவுமே டைரெக்டாக ஸ்கின்ல போட்டுறாதீங்க நிறையா பேத்துக்கு ஒத்துக்காது ஸோ உங்கள் ஸ்கின்க்கு வந்து எது தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மிச்சப்படி வேறு எந்த ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாதீங்க ஸோ ஆஸ் ஐ செட் கிளென்சிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கின்ல உள்ள இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து சப்போஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க மில்க் அதை எடுத்துக்கிட்டாலே போதும் அதுவே நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கின்னோட கிளென்சிங்காக நீங்கள் வந்து கிளென்சிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் மில்க் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டு அப்வர்ட் டைரெக்ஷனை தான் மசாஜ் பண்ணணும் அப்வர்ட் டைரெக்ஷனை மசாஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒரு காட்டன் பட் எடுத்து நீங்கள் தொலைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் எடுத்து நீங்கள் தொலைச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வெளியே வந்துடும் கண்டிப்பாக ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் ரூட்டின் கிளென்சிங் அண்ட் ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ ஹெல்த்தியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள் இஷ்டத்துக்கு போடாதீங்க அண்ட் கிளென்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள போர்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்றோம் நம்ம ஃபேஸ் வாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஐ மீன் டீப் இன்சைட் த ஸ்கின் நம்ம போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது தான் வந்து கிளென்சிங் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கூட நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 times வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் மிச்ச ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை 2 times பட் ஃபேஸ் வாஷ்னு வரும்போது வந்து ஒரு 2 times மட்டும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதுக்குன்னு வந்து ரெகுலராகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க ரொம்பலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸ் வாஷ்னு ஸோ பிகாஸ் ஏன்னா நமக்கே தெரியும் பேக்கடு ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்போதுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குங்கிறது தெரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோனிங் டோனிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு வந்து ஸ்கின் கேரில் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணலன்னா வந்து அந்த போர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிடலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணும்போது அஃபெக்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த போர்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து டோனருங்கிற ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அரோமா மேஜிக்கோட ஸ்கின் டோனர் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 115 rupees நான் லாஸ்ட் டைம் வந்து பர்பிள்ங்கிற ஆப்லேருந்து வாங்கினேன் அண்ட் இதோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா March 21st வரைக்கும் இருக்குது அண்ட் இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின் அண்ட் எதுக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டைட்டன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரீவைவ் ஸ்கின் போர்ஸ் டைட்டன் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ப்ராடக்ட் ஸோ இது வந்து ரோஸ் வாட்டர் ஸோ கண்டிப்பாக வந்து டோனருங்கிற டோனரோட பர்பஸே வந்து அதான் நம்ம ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் வந்து திருப்பியும் வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம் ஸோ டோனர் வந்து நீங்கள் வெளியே வாங்க பிடிக்கலன்னா நீங்கள் வீட்லேயே வந்து ரோஸ் வாட்டர் டோனர் பண்ணலாம் இல்லைனா வந்து நான் உங்களுக்கு அன்றைக்கி ஒரு டோனர் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆலோவேரா ஜெல் டோனர் இதை பற்றி நான் ரிவ்யூ ஆக்சுவலி நான் இப்போ சொல்கிறேன் 2 days ஒரு 3 days பேக் மாதிரி இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முடிச்சுட்டு வந்து ஒரு 4-5 days ஆகிடுச்சு இந்த வீடியோ போட்டு அப்படியே இருக்குது அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் லைஃப் நான் அப்போ வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன் பட் பார்த்திங்கன்னா ரியலி லாங் லைஃப் நல்லாவே இருக்குது ரொம்பவும் இன்னமும் வந்து அப்படியே இருக்குது எந்த ஒரு நமக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ப்ராடக்ட் கெட்டு போயிருந்தா இருக்கும் இல்லைன்னா ஸ்மெல்லே கண்டுபிடிக்கலாம் இன்னும் அப்படியே இருக்குது அண்ட் இது நான் போட்டுட்டு என் ஸ்கின்னை வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு தொடச்சா அவ்வளோ அழுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் வெளியே வருது ஈவன் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் கூட அவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் வருது ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப சில்லுன்னு வச்சுருக்கு வெயிலெல்லாம் போயிட்டு வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு காட்டன் பேடால் தொடச்சிங்கன்னா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது ஸோ நீங்கள் வந்து டோனர் பொறுத்த வரைக்கும் வந்து 3 pockets இப்படி போய் அடிக்கக்கூடாது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு தூரத்துலேருந்து
கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சு இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஒரு 10 seconds கிட்ட விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. காட்டன் பேட் எடுத்துட்டு அதை வந்து நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க. வைப் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ். இது வந்து ஏன் இம்ப்யூரிட்டிஸ்னால் உங்களுக்கு வந்து நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து சாம்பிள்லாம் கையில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஃபேஸ் வாஷ் சாம்பிள் லாக்டோகேலமின் சாம்பிள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த இம்ப்யூரிட்டிஸே எடுத்துருக்குன்னா ஸோ வந்து லைக் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஏஜென்ட்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டோனரோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டோனர் யூஸ் பண்ணுறது உங்கள் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டோனர் எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிறத கண்டிப்பாக நீங்களே பாருங்கள். டிஐஒய் டோனர் செலவுக்கு ரொம்ப கம்மியாக வீட்லேயே நீங்களே பண்ணலாம். ஒரு மாய்ச்சரைசர் க்ரீம் நார்மலாகவே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் டீஹைட்ரேட்டடாக ஆகாமல் அப்படியே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறோம் எப்போதுமே. அண்ட் வந்து நம்ம போகிற போகிற மேக்கப் எல்லாத்தையுமே வந்து ஒரு லேயர் வந்து தாங்கும் அப்படின்னா வந்து அது வந்து நம்ம போகிற மாய்ச்சரைசரை பொறுத்து தான் நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது மாய்ச்சரைசர். நம்ம வந்து ஹெவியாக மேக்கப் போடுவோம், ஸோ சம்டைம்ஸ் லைட்டாக கூட மேக்கப் போடலாம். ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரே ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மாய்ச்சரைசர் தான். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மெயினாக மாய்ச்சரைசருங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாய்ச்சரைசர் யூஸ் பண்ண பிடிக்கல, ஆலோவேரா ஜெல் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு எந்த பிராண்டில் பிடிக்குதோ அந்த பிராண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா லாக்டோகேலமைன் ஆயில் பேலன்ஸ் மாய்ச்சரைசர் இருக்குது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு. ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கின் உள்ளவங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு காமன் ப்ராடக்ட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து இதுதாங்க நம்மளோட பேசிக் சிடிஎம் ரூட்டீன். இதுதான் நம்ம சிம்பிள் பேசிக் சிஎம் ரூட்டீன் தான் இதுதான். ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ஐயோ காஸ்ட்லி அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே சிம்பிள் ப்ராடக்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக் ஸ்கின்னுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ். அண்ட் இது போக தான் நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறது நம்ம மேக்கப் ஹெவி மேக்கப் லைட் மேக்கப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அடுத்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். டேரெக்டாக ஃபேஸில் போட்டிங்கன்னா மேக்கப் அது வந்து உங்கள் ஸ்கின்னை தான் வந்து டேமேஜ் பண்ணும்.